இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணியுங்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். பறவைகளின் காதலை எந்த புனைவும் இல்லாமல் எழுத வேண்டுமானால் சற்றும் யோசிக்காமல் இருவாட்சி பறவைகளை குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு எதிலும் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். சொல்லப்போனால் இறை தேடுவதில் ஆரம்பித்து இலை பாருவது வரை எங்கு சென்றாலும் ஆண் பெண் பறவைகள் சேர்ந்தே செல்லும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகவும் முக்கியமான மலைத்தொடராக கருதப்படும் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைத்தொடர் காலநிலை, வானுயர்ந்த மரங்கள், இயற்கை சூழல்கள் பறவைகள் வாழ்வதற்கு ஏதுவான மலைத்தொடராக அமைந்துள்ளது. பர்லியார், கெத்தை, கல்லட்டி பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து வரும் இருவாட்சி பறவைகள் பறக்கும் போது ஹெலிகாப்டர் பறப்பது போல் இருக்கும். அதேபோல் வித்தியாசமான ஒளியை எழுப்பக்கூடியவை. கேரளாவின் மாநில பறவையான இருவாட்சி நீலகிரி மாவட்டத்தில் அழிந்து வருவதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தென்படுவது மகிழ்ச்சியை தந்திருப்பதாக கூறுகிறார் பறவைகள் ஆர்வலர் மதிமாறன். நீலகிரி மாவட்டம் வந்து மிகப்பெரிய உயிர் சூழல் மண்டலமாக இருக்கிறனால ஆண்டுதோறும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாவட்டமாக இருக்குது. தற்போது வந்து இருவாச்சி என்ற பறவை வந்து இந்த பறவை வந்திருக்கு. இது வந்து கேரளா மற்றும் வந்து ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தோட மாநில பறவையாக இருக்குது. இந்த பறவை வந்து மனித வாழ்வியலும் இந்த பறவையோட வாழ்வியலும் மிக சிறந்த பிணைப்போடு இருக்க பறவை. ஒரு ஆண் வந்து எப்படி தன் குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக எப்படி உழைக்கிறானோ அதே மாதிரி இந்த பறவை வந்து தன் குடும்பத்தையும் குஞ்சுகளையும் காப்பாற்றுறதுக்கு மிக அளவு உழைக்கும். மழைக்காடுகள் அழிந்தால் இருவாட்சி பறவை இனமும் அழியும் என்ற சூழ்நிலையில் தற்போது மழைக்காடுகள் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுவதால் இதுபோன்ற அரிய வகை இருவாட்சி பறவைகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவிக்கிறார் மதிமாறன். இந்த பறவை வந்து கடந்த பல ஆண்டுகளாக நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப குறைஞ்ச அளவே காண முடிஞ்சு. இப்போது வந்து பர்லியார் காட்டேரி பகுதியில் வந்து பறவைகளுக்கான உணவு அதிகமாக இருக்கனால தற்போது வந்து 20 மேற்பட்ட இருவாச்சி பறவைகளை வந்து காண முடியுது. கடந்த 10 வந்து பறவைகளை ஆவணப்படுத்திட்டு வர டைமில் இந்த ஆண்டு மட்டுமே 20 இருவாச்சி பறவைகளை ஒரே இடத்துல காண்பது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வனவளங்கள் பெருகுச்சுனாக்கா இது மாதிரி அழிவின் பிடியில் இருக்க பறவைகள் வந்து காப்பாற்ற முடியும். கடந்த காலங்களை விட இவ்வாண்டு இருவாட்சி பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அதிலும் பர்லியார் பகுதியில் 10 மேற்பட்ட பறவைகள் கூடு கட்டி வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 30 முதல் 40 ஆண்டுகள் வாழக்கூடிய இருவாட்சி பறவைகள் உலகம் முழுவதும் 54 வகைகளை கொண்டவை. இந்தியாவில் 9 வகை இருவாட்சிகளும் தென்னிந்தியாவில் 4 வகை இருவாட்சிகளும் காணப்படுகின்றன. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நீலகிரி செய்தியாளர் ஆண்டனி.